அன்புக்குரிய தாய்மார்களே, சின்னத்திலேருந்து அன்பை சொல்லுங்க. எப்பயும் உங்க மடியில உட்கார வச்சு அவரை எப்படி பெத்தெடுத்து என்பதை சொல்ல மறந்துடாதீங்க. ஒவ்வொரு ஆணுக்கும் சொல்றேன், நான் இவ்வளவு வேதனைப்பட்டேன், இவ்வளவு கஷ்டப்பட்டேன் கதையை கதை வடிவமாகவே சொல்லுங்க. சின்னத்துல தலையா தடாவி எத்தனையோ தாயின் தகப்பனும் இங்க வந்து நீங்க பாடுபடுறீங்களே கஷ்டப்படுறீங்களே, இதை மாதிரி குழந்தைகளை பெத்தெடுத்ததுக்கு பிறகு உலகமெல்லாம் போகலாம், பெத்தெடுத்த தாயை சந்திக்கிறதுக்கு போறதுக்கு நேரம் இல்லை. வேர்ல்டுல எத்தனையோ கண்ட்ரிக்கு போகலாம், பக்கத்துள்ள தாயை பார்த்து நீங்க சாப்பிட்டீங்களாமான்னு கேட்கறதுக்கு டைம் இல்லாத எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, அப்படி இல்லாமல் இருக்கணும் என்று சொன்னா பட்ட துயரம். இப்ப கண்டுபிடிச்சாங்க டெல்லன் ஒரு மெஷின், வயிற்று வலிக்குது அப்படின்னு சொன்னா முதல் என்ன செய்வீங்க, நடக்கணும், எத்தனை கிலோமீட்டர்னு போடுவான், எவ்வளவு பாரம், எத்தனை கிலோன்னு சொல்லுவான், எவ்வளவு லிட்டர் வாங்கணும். வயிற்று வலிக்குதுன்னா எத்தனை கிலோன்டா சொல்றது, 10 கிலோ வயிற்று வலிக்குன்னு சொல்ல இயலாது. வயிற்று வலின்னா டெல்ன்னு ஒரு மெஷின் இருக்கு, அதுக்கு அடிச்சு சொல்லுவான், ஓ இவ்வளவு வலிக்குது இவருக்கு, 12 டெல், 18 டெல், 25 டெல்ன்னுவான். இந்த ஆய்வுல ஒரு மனுஷன் மவுத் ஆகிற கட்டத்துல உள்ள ஒரு ஆள் அவரை பிடிச்சு பாக்குறான், வருத்தம் எவ்வளவு, டெல் 37. ஒரு பிரசவத்துல உள்ள கடுமையான வேதனையில உள்ள ஒரு பெண்ணுக்கு டெல் அடிக்கிறான், டெல் மெஷின், டெல் 56. சயின்டிஸ்ட் சொல்றாங்க டெல் 56 என்ன உங்களுக்கு விளங்கணுமா, இந்த எலும்பு இருக்குதானே, இந்த ஒரு எலும்பு, இத மாதிரி 20 எலும்பு ஒரே மிக்க ஒரு அடி அடிச்சு உடைச்சா ஒரு நிமிடத்தில் எப்படி வலி வருமோ அதுதான் டெல் 56. சுபஹான் அல்லாஹ். ஒரு கூடுதல கடுமையான பிரசவ நேரம் எல்லா பெண்களுக்கும் அப்படி இல்லை, சில பெண்களுக்கு பிரசவம் வரத்த குறைவு, சில பெண்களுக்கு அதான் அவ உயிர் வாழ்வாவா இல்லையான்னு ஒரு போராட்ட களம். இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ல ஒரு குழந்தைய பெத்தெடுத்தா அந்த குழந்தை கடைசியில தாய்க்கும் தகப்பனுக்கும் கொடுக்கிற மரியாதை என்ன தெரியுமா, கடைசி நிமிஷம் வரைக்கும் கடுமையாக போராடி கொண்டு வாழ்க்கையில போராடுற தாயை பார்த்து பேசுவதற்கு நேரம் இல்லை, எனக்கு பார்க்க நேரம் இல்லை. எத்தனை தாய்மார்களும் தகப்பன்மார்களும் மனதால் வெந்து போறார்கள், என் புள்ள வராதா, என்ன பார்க்காதா, என்னோட பேசாதா. அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட பெற்றோர்களாக அல்ல என்னையும் உங்களையும் வைக்க கூடாது. நான் என்ன சொல்ல வரேன், சின்னத்திலேயே தலையை தடாவி அந்த வேதனைகள் துயரங்கள் இந்த மாதிரி கஷ்டம் அந்த பிள்ளையுடைய பாணியில சொல்லணும். அவருக்கு என்ன ஒரு பாணி இருக்குதா இல்லையா, அவர் அதை லேசிலேசா புரிவார், என்றைக்கும் அவருக்கு அது மறக்காது, என் தாய் யார் தகப்பன் யார் என்ற ஒரு உணர்வு அவருக்குள்ள இருக்கும். அன்புக்குரியவர்களே, உங்க மையத்துக்கு உங்க ஜனாசாவுக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்களா, எத்தனையோ மையத்தை முன்னாடி வச்சு தொழுவீங்கப்பா சொல்லி அந்த குடும்பத்தார் கையில கொடுத்தா நீங்க தொழுவீங்கன்றார் மகன், எனக்கு ஓத எனக்கு தெரியாது, இந்த துவா தெரியாது, அல்லாஹு மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபி வஅஃபு வக்ரிம் நுஸ்லஹு, இந்த துவா தெரியாதே என்றார். உங்க பிள்ளைக்கு உங்க ஜனாசாவை தொழுவிக்கிறதுக்கு துவா சொல்லி கொடுத்துட்டீங்களா, அவங்க மனப்பாடம் ஆக்கிட்டாங்களா, பெற்றோர்களுக்கு உருக்கமான முறையில் அந்த துவா சொல்ற அளவுக்கு அவங்க பக்குவப்படுத்திட்டீங்களா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் ஆக சிறந்தது ஒரு மனிதன் விட்டு செல்கிற சொத்துகள் வலதுன் சாலிஹுன் யதுஉலஹு, அவருக்காக துவா கேட்கக்கூடிய ஒரு சாலிஹான ஒரு பிள்ளை. எல்லாத்தையும் கொடுத்துருப்போங்க, இன்றைக்கு மவுத் ஆகினா அது ஒரு மாசத்தோட முடிச்சு, வாப்பாவுக்கு துவா கேட்கணும்ன்ற ஃபீலிங்கே இல்லை. நீங்க விட்டு செல்கிற வாரிசு அடிக்கடி உங்களுக்கு துவா கேட்கணும், ரஹ்மானே அவர் எனக்கு இப்படி எல்லாம் செய்தார், அவரை மன்னித்து விடு, அதுல பெரும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது. சகோதரர்களே, இவைகள் எல்லாம் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். பயங்கரமான உலகத்தில் இருக்கிறோம், பிள்ளைகளை கவ்வ பார்க்குது, பயப்படாதீங்க. உங்க பிள்ளைக்கு நீங்க ஒழுங்க நடந்து பாருங்க, அவர் இன்ஷா அல்லாஹ் 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்குற தலைவராக இருப்பார். ஒன்று நீங்க சொல்லி வேற மாதிரி நீங்க நடந்தா உங்க வீட்டிலையும் ஒரு வேற ஒரு குழந்தையை நீங்க பார்ப்பீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மார்க்க ரீதியா உங்களை மாத்துங்க, உங்களை முதல்ல மாத்துங்க, உங்க மனைவியை மாத்துங்க, இன்ஷா அல்லாஹ் அத்தனை விஷயங்களும் பின்னாடி மாறும். அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஒரு நல்ல ஒரு சமுதாயம் உருவாகணும், அல்லாஹ் நல்ல ஒரு வாழ்க்கையை நமக்கு தரணும், நல்ல ஒரு குடும்பத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக விடைபெறுகிறேன். என்னுடைய பேச்சில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.